இந்த சூழ்நிலையில் மதவாத கட்சியுடன் கூட்டணி வைத்தால், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால், நாங்கள் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம். அதைத்தான் பொதுக்குழுவிலும் நான் எடுத்துரைத்தேன். அதே சூழலில் எங்கள் இயக்கம் துவங்கிய நாள் முதல் இளைஞர்கள் இயக்கத்திற்கு வர வேண்டும், இந்த ஜனநாயக நாட்டில் இளைஞர்களின் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அது நமக்கு தேவை இல்லை என்று நினைப்பவர்களுக்கு அரசியலில் நீங்கள் அனைவரும் அங்கமாக இருப்பது தான் அவசியம் என்பதை இளைஞர்கள் எடுத்துரைத்து வந்திருக்கின்றேன் கடந்த 12 காலமாக. அந்த சூழ்நிலை இந்த தேர்தல் கூட்டணிகளை பார்க்கும்போது இளைஞர்கள் அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் உள்ள நம்பிக்கை இழக்க செய்யும் அளவிலே கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் அது வெற்றியை நோக்கி ஆட்சி அதிகாரிகள் அமர்வதற்காக எடுக்கப்படுகின்ற முடிவாக அனைத்து கூட்டணிகளும் அமைந்திருப்பதை பார்த்து வருங்கால இளைஞர்களுக்கும் மாற்றத்தை நோக்கி என்று துவங்கிய எங்கள் இயக்கம், அந்த மாற்றம்தான் என்ன என்பதை உணர்ந்து பார்த்து ஆலோசித்து பார்த்து இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதென்று முடிவெடுத்தோம். அதை நான் வாசித்து விடுகிறேன், அதன் பிறகு உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட பலகட்ட ஆலோசனை கூட்டங்கள் நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று எங்கள் இயக்கத்தின் முக்கிய முடிவினை தற்போது அறிவிக்கின்றேன். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிட முடிவு செய்து எங்களது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை பத்திரிகையாளர் முன்னிலையில் நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிடுகிறேன்.